அக்கினி மதிலாக தேவன் நம்மோடு கூட இருந்து தம்முடையதான மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆமென். நான் இந்த கடந்த நாட்கள் ஜெபத்தில் முழுவதுமாக ஒரு வேத பகுதியை, அதாவது ஒரு புத்தகத்தை படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எபேசியருடையதான புஸ்தகம். ஒருவேளை நீங்கள் படிக்க விரும்பினா அந்த புத்தகத்தை எடுத்து படியுங்கள். அது மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியம். எனக்கு முன்பதாக கரெக்டாக 30 நிமிஷம் தான் இருக்குது. அதற்குள்ளாக ஆண்டவர் உங்களோடு சொன்ன வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கணும். நேரம் அதிகமாக மாறாது, போகாது. ஆமேன். ஆகவே இந்த ஆண்டில் ஒரு டிசிப்ளின் நம்ம கொண்டு வரணும். 6 மணிக்கு ஆராதனை தொடங்கி 8 மணிக்கு முடிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா என்ன தான் ஆவியானவர் பேசினாலும் கிரியை காணணும் இல்லையா? அப்போது பேசுறது மட்டும் கேட்டாலும் போதாது. ஆமேன். நம்ம பிரசங்கிக்கிற பிரசங்கிட்டே இருக்கலாம். ஆமேன். ஏன்னா உள்ளே வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், தெரியாது. ஆனால் கேட்குறது நீங்கள் தானே. நேரமும் நமக்கு குறுக்கலையா? ஆகவே சரியான நேரத்துக்குள்ளே நான் நிறுத்துவதற்கு கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபவம், அதோடையதான 3 அதிகாரத்தை ஒரு ஆள் வாசிக்கலாம். சாரி, ஆ சரி, 3 வசனத்தை 3 வசனம். அது என்ன? 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். போதும், ஒன்று கூட வாசிங்க பார்க்கல. நீங்கள் இந்த வசனத்தை எடுத்தீங்களா? தயவுசெய்து எடுக்கணும். காரணம், நான் பேசுகிறத விட நீங்கள் படிக்கிற வசனம் உங்கள்கிட்ட தான் பேசும். ஆமென். ஒரு மாணவன் மருத்துவ கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கிறது. ஓகே, அந்த மருத்துவ கல்லூரியில் அட்மிஷன் கிடைத்த உடனே அவருடையதான பேர் அந்த மருத்துவ கல்லூரியில் ரெஜிஸ்டர் பண்ணப்படுகிறது. அவர் அதில் ஜாயின் பண்ணினதான ஆண்டிலிருந்து அவர் ஒரு மருத்துவராக வேண்டியதான சகல பாடங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு 5 ஆண்டுகள் அவர்கள் அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரிந்தவர்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒன்று தெரியுமா, அந்த மாணவன் மருத்துவ கல்லூரியில் போய் சேர்ந்த உடனே அந்த மருத்துவ, அதாவது அந்த கல்லூரியில் நிர்ணயிக்கப்படுகிறது, இந்த மாணவன் ஒரு மருத்துவராக மாறுவதற்கு தகுதியாக மாறுகிறார். ஆமேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? மருத்துவராக மாறுவதற்கு தகுதியாக மாறுகிறார். என்னத்தினால தகுதி? அவர்களுடையதான மார்க்கு ஓகே இருந்து அவர் 12th பாஸ் ஆகியிருக்கிறாரு. அவங்களுடையதான ப்ரோட்டோக்கால் எல்லாம் நிபந்தனைக்குள்ளானது. நம்ம இன்னைக்கு இருக்கிற அளவில் டொனேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்தாச்சு. ஆமேன். அப்போ ஆள் என்னாச்சு, நம்ம எல்லாம் பார்த்த உடனே டாக்டர்னே சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு சந்தோஷம் தானே டாக்டர். அப்போது இதை படிக்கிற ஆள் இருக்கு இல்லையா, இந்த படிக்கிற ஆள் தான் டாக்டர் ஆகணுமா ஆக வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் புரிஞ்சுது? என்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடையதான சிலுவை மரணத்தினால் நம்மை விடுவித்து இந்த உலகத்தில் பரலோகத்தில் நம்முடைய பெயர்களை எழுதி ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், உங்கள் மூலமாக பிசாசு நடங்கிறதுனால, பிசாசு ஓடுகிறதுனால, உங்கள் மூலமாக அற்புதங்களும் அடையாளம் நடக்கிறதுனால நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். அப்படின்னா நம்ம என்ன என்ன நினைப்போம்? இப்போல்லாம் என்ன பொறுத்த அளவில், ஒரு பாஸ்டருங்கிற அளவில் வியாதியாக வந்திருக்கிற ஒரு ஆளுக்கு சுகம் கொடுத்தனா அதுபோல் எனக்கு சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. டாக்டருக்கு மாற்ற முடியாததை என்ன இயேசுடைய நாமத்தில் அவங்களுக்கு மருந்தில் வியாதி மாறிச்சுன்னா அதில் இருக்கிற சந்தோஷத்தை போல வேறு ஒன்றும் எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை விட சந்தோஷம் என்ன தெரியுமா, உங்களுடைய பெயர் பரலோகத்தில்
எழுதி இருக்கிறதுனால. ஆமென். ஒன்னு சந்தோஷிக்கிற கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, சி இது போல ஆண்டவர் நம்மை தம்முடையதான பரலோகத்தில், அதான் வேதம் சொல்லுகிறது, பரலோகம் இங்கே இருக்குது, நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே தேவன் தலைமைத்துவம் வகிக்கிறார், நம்மளை இந்த உலகத்தில் அம்பாசரனாக வைத்திருக்கிறார். அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அதான் பைபிள் சொல்லுகிறது, தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது தேவ சமாதானம் நீதி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை என்னென்ன செய்கிறோமோ அதுக்குள்ளதான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த எபேசியர் சபைக்கு அப்போஸ்தலனே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உன்னதமான தேவனால எல்லா வகையிலும், அது ஆவிக்குரியமாக இருந்தாலும் பௌதீகமாக இருந்தாலும், எவ்ரிவேர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஒன்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற அளவில் பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு முன்னே ஸ்கூல் முடணும். அதாவது 12th முடிச்சுட்டு அவங்க ஒரு டாக்டராக மாறுவதற்கு அட்மிஷன் கிடைச்ச உடனே காலேஜ் முடிஞ்சால் நல்லாயிருக்கும், 5 வருஷம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே குயிக்காக முடியணும், அது சாத்தியம் இல்லையே. படிக்க வேண்டியது படிக்க தானே செய்யணும். எங்கிறது போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனை உண்மையாக பின்பற்றுகிறதான நமக்கு ஒரு கால பேரியட் ஆண்டர் வச்சுருக்கிறார். அந்த காலம் நம்ம அவருக்கு சமூகத்தில் காத்து இருக்க தான் செய்யணும். ஹல்லேலூயா. நம்ம அதுக்கு குவாலிஃபிகேஷன் ஆனோங்கிறது சரிதான், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறாருங்கிறது சரிதான். ஆனால் என்ன, அதை உடனே நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறது அது அறிவீனம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் கருதி வைத்திருக்கிறேன், அது ஷோர். நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் முடித்து வைத்திருக்கிறேன், அது உண்மை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அதை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணணும், அதை நீங்கள் அவகாசப்படுத்தணும், அது உங்களுக்கு வேண்டதாக மாறணும். இந்த எபேச சபையை குறித்து அதை நீங்கள் படிப்பீர்களானால், எபேச சபை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது முதல் சபை, இந்த எபேச சபைக்கு இல்லாமல் போன ஒன்று அன்பு, தேவனோடு உள்ள அன்பு அவர்களுக்கு குறைந்து போனது. அதான் சொல்லுகிறது, நீ என்னதான் இருந்தாலும் சரி, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போ இந்த சபை என்ன சபை, எல்லாம் இருக்குது ஆனால் ஆண்டவர் பார்த்தா ஒன்றும் இல்லை, அங்கே அன்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காலத்தில் என்ன இருந்தது, இந்த சபைக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அன்பு இருந்தது. அதை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீங்கள் நிறைவாக இருக்கிறீங்க, இப்போது எல்லாம் இருக்குது அன்பு இல்லை. இன்றைக்கி பல குடும்பங்களிலேயும் நடக்கிறது தான், வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல வீடு வாசல் இருக்குது, தோட்டம் தொடர்பு இருக்குது, எல்லாம் வந்த பிற்பாடு அதை அனுபவிப்பதற்கான சமாதானம் இல்லை. கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைங்களோட பிரச்சனை, தாய் தகப்பன் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. அப்போது என்னத்தினால இதெல்லாம் போகுது அப்படின்னா, நம்ம எதை முக்கியப்படுத்துகிறோன்னு நமக்கு தெரியல. அப்படி இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க துக்கமாக இருக்கிறாங்க, துக்கமாக இருக்க வேண்டிய சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போது இந்த நாளில் சபையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற நம்பர் 1, காட் பிளஸ்ட் யூ. ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டாவது அந்த 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும். அதாவது 6வது வசனத்திலிருந்து, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐசுரத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு
இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் நல்லா படிக்கணும். அமேன். நம்பர் ஒன் என்ன, ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு, டோட்டலாக பிளஸ்டஸ், ஹலேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை முழுவதுமாக அபிஷேக, அதாவது ஆசீர்வத்து வச்சுருக்கிறார். இந்த ரெண்டாவது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், பாவம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பாவம் பெரிய சப்ஜெக்ட். ஆனால் எவ்ரி போனகன் கிறிஸ்டின், எவ்ரி போனகன் கிறிஸ்டின் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீங்கள் பாவத்தை குறித்து பயப்படவே கூடாது. பட் பைபிள் சொல்லுது, யோசிச்சு பாருங்கள், நமக்கு எல்லாம் பயம் அதுதான். பார்த்தா பயம், ஏதாவது பேசினா பயம், டோட்டல் பயம். ஆமேன். ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறார் தெரியுமா, பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். நம்ம ஒரு ரோமரில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உள்படாமல் நீங்கள் கிருபைக்கு உள்பட்டு இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ வசதி உள்ளவங்களாக இருக்கட்டுமே, அவங்க வருஷா வருஷம் தங்களுடையதான பாவ நிவாரணத்திற்காக கர்மம், அவங்களுடைய கர்மம் கழிப்பதற்காக, இதர மதத்தில் இவன் நம்முடைய கிறிஸ்தவ மதத்திலும் செய்கிற ஆட்கள் உண்டு, பல காரியங்களை செய்வாங்க. வருஷா வருஷம் கொடை கொடுப்பாங்க, ஆடு வெட்டுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. என்னத்தினால தெரியுமா, அவங்களுக்கு தெரியல என்னுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார், என்ன ஆண்டவர் பரிசுத்தமாகி வைத்திருக்கிறார், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்த ஜாதி, ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மகத்துவத்தை சொல்வதற்காக தேவன் என்னை விடுவித்திருக்கிறார் என்று அந்த அறிவன் இல்லாமல் நீங்கள் சில நாளுக்கு ஜெபம் பண்ணுற பாருங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னை போல பாவி ஒருத்தரும் இல்லை, இந்த பாவத்தை சொல்லி தீர்க்கிறதுக்கு அரை மணிக்கூர் அவன் ஜெபம் பண்ணதுக்கு, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து உங்களை நான் மீண்டெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் நம்ம கிருபையினால நம்ம மீண்டெடுத்திருக்கிறார். அந்த 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாருங்க, பாவத்திலிருந்து நம்மை மீண்டெடுத்து ஆண்டவர் அவருக்குள்ள முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் என்ன இருந்தாலும் நமக்கு நம்முடைய ஃபோக்கஸ் கிறிஸ்துவுக்கு மேலே இல்லாமல் உலகத்துக்கு மேலே வரும் பொழுது உலகம் எதை பிரதிபலிக்குது தெரியுமா, உலகம் எப்பொழுதுமே பாவத்தை பிரதிபலிக்குது. நீங்கள் உலகத்து உங்களுடைய கண்களை கொண்டு போனீங்கன்னா அந்த உலகத்திலேருந்து பாவம் தான் பிரதிபலிக்கும். ஆமென். மாறாக உங்களுடைய கண்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குரியதை பார்க்கும் பொழுது, கிறிஸ்து சொன்னதை பார்க்கும் பொழுது அங்கேருந்து பரிசுத்தம் விளங்கும். ஒன்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கிறது உண்மை. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த பாவ உலகத்திலிருந்து மீண்டெடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே முத்திரையிட்டு நீங்கள் அவருக்கு சொந்தமாக இருக்கிறீங்க. நீங்கள் அவருக்கு சொந்தமாக இருக்கிறத நீங்கள் புரியணும். எபேச சபைக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு பெனியல் காஸ்பல் சபைக்கு பரிசுத்த ஆவியான் சொல்லுகிறார், நீங்கள் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளாவிட்டால் பிசாசு நமக்கு அறியாது இருக்கிறதை கொண்டு நம்ம அவன் என்ன செய்வான், சீட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்மளை வளர விட மாட்டான், நம்மளை ஜெபிக்க விட மாட்டான், ஊழியம் செய்ய விட மாட்டான், நன்மை செய்ய விட மாட்டான். எப்போ பார்த்தாலும் நீ சரியில்லை சரியில்லைன்னு நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை மீண்டெடுத்து அவருடையதான பரிசுத்த ஆவியானவரை முத்திரையிட்டு அவருக்கு சொந்தமாய் உங்களை ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் நாம் பாக்கியவான்கள். என்ன பரிசுத்தம், என்ன பிளஸ்ஸிங்? பிளஸ்ஸிங் இஸ் நாட் அ மணி. நம்ம ஆசீர்வாதன்றது இது ஏதோ எனக்கு பத்து மாடி வீடு இருக்குங்கிறது அல்ல, நம்மளை விட பரிசு உலகத்தில் இருக்கிற மனுஷன் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அதனால தானே ஆண்டவர் சொன்னார் இந்த சீசர்களை பார்த்து, எப்பா உன் பேர் ப்ராஃபிட் சோயின்சோ, நோ ப்ராப்ளம், குணமாக்கு மில்லன் சோயின்சோ, இட் இஸ் நாட், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அது முக்கியம்.
நான் உன்னை கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதித்திருக்கிறேன், உனக்குள்ள சமாதானத்தை தந்திருக்கிறேன், உன்னை ராஜாக்களை மாற்றி வச்சிருக்கிறேன், ஹாலேலூயா, ஆசாரிய கூட்டமாய் மாற்றி வச்சிருக்கிறேன். நீ சொல்லுகிற வார்த்தை அதுதான் சத்தியம். நீ நம்பர் ஆண்டவர், அவர்தான் உண்மை உள்ளவர், அவர்தான் உன்னை ரட்சித்தார். இந்த நாலேஜ், அந்த அறிவு உங்களுக்கு உண்டாகிறதே, தட் இஸ் த மெயின் பிளஸிங். ஹாலேலூயா. நமக்கு இது இல்லைன்னா நம்ம மற்றவங்களை போல பார்ப்போம். அதனால தான் நான் திருவிருந்தில் சொன்னேன், நமக்கு முக்கியமாக தேவை என்னன்னா, ரட்சிக்கப்படலையா, ஞானசனம் எடுக்கலையா, தயவு செய்து அது என்னன்னு பாருங்க. கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு இருக்கிற தொடர் உண்மையா இருக்கான்னு பார்க்கணும். ஆமென். அந்த தொடர் உண்மையா இருந்தா உங்களுக்கு எதிராக பிசாசு என்னதான் விதைக்கட்டுமே, அதையெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹாலேலூயா. நம்ம பாட்டு பாடி கர்த்தர் ஆராதிச்சது போல, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வழி நிழல்ல தங்குவான். ஆமென். நமக்கு ஒரு நிழல் உண்டு. இன்றைக்கு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் சபைக்கு தந்திருக்கிறது போல, நம்மை சுற்றிலும் ஒரு அக்னி மதுளை ஆண்டு வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மகிமைப்படும்படியா தேவன் கிரியை செய்வார். ஹாலேலூயா. உன்னை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இனி அந்த 17-18 வாசிங்க பார்க்கலாம். குயிக்கா, டைம் இல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒன்று கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஹாலேலூயா. இந்த எபேசியரவனும் 10 நிமிஷத்தில் முடிக்க முடியாது. ஆமென். பட் எனிவே, நீங்கள் நல்ல வாசிங்க, கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். இப்போ தேட ஒன்று என்னென்னா, உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். ஆமென். நான் கடந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன், சீரியா தேசத்தில் இருக்கிற ராஜா அவன் என்ன செஞ்சாலும் இஸ்ரேலில் இருக்கிற ராஜாவுக்கு தெரியும். இது யாருடா இவ்வளோ பெரிய தூது சொல்கிறதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு பேர் எலிசா. ஆமென். என்ன தெரியுமா, எலிசா ஒரு தேவ மனிதனாய் தீர்க்கதரிசியாக இருந்ததுனால என்ன சொன்னாலும் இவனுக்கு தெரியும். ஆகவே இந்த எலிசா தீர்க்கதரிசி இந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு தூது சொல்லி அவனை பாதுகாத்து வந்தான். அப்போ இந்த சீரியா தேசத்து ராஜாவுக்கு எலிசாவை பிடிக்கணும். எதுக்கு? வளர்த்ததுக்கா? கொல்லுது. அவனை கொல்லணும், பட்டயக்கு இருக்கனால கொல்லணும். அப்போது இந்த சீரியா தேசத்தான் இராணுவ வீரர்களை அனுப்புகிறான். 50 பேர் வராங்க. எலிசா சொல்கிறாரு, எல்லாரையும் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போது இந்த கேஎஸ்ங்கிற ஒரு ஆள், அவனுக்கு கூட இருக்கிற வேலைக்காரன், ஐயோ எல்லோரும் வந்துட்டாங்க, இப்போ என்ன செய்யறது? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எலிசா சொல்றாரு, இங்க பாரு, அவங்க கூட இருக்கிறத விட நம்ம கூட அதிகமே இருக்கிற அவங்களுக்கு தெரியுமா என்ன எலிசா சாரை சொல்றீங்க, என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, வெறும் தடி தான் இருக்குது, இவன் வந்தா கொன்றுடுவான். அப்போ எலிசா ஒரு ப்ரேயர், சிம்பிள் ப்ரேயர், நம்மளை போல பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணல, சிம்பிள் ப்ரேயர், ஆண்டவரே இவன் கண்ணை திறந்துடலாம். ஹாலேலூயா. கண்ணை திறந்தா அவன் பார்க்கறது என்ன தெரியுமா, எலிசாவை சுற்றிலும் அக்னி ரதமான குதிரைகளை அவன் கண்டான். ஹாலேலூயா. உன் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ நீங்க யார் என்பதை உங்களுடைய கண்களை திறந்து நீங்க பார்ப்பீர்களானால் உங்களுக்கு பயமாறும். ஆமென். ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யமான வாக்கு மாற்றி வைத்திருக்கிறேன், நீதிமானுக்குள்ளதான ஐஸ்வர்யம், எவ்ரி திங். உங்க கண்ணை திறக்கும் பொழுது ஆண்டவடிதான அற்புதத்தை உங்க வாழ்க்கையில காண முடியும். ஹாலேலூயா. நான் இந்த வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் படித்து புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா, அதில் நான் என்னவா மாறணும் அப்படின்னு நான் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து நினைக்கிறனோ அதுபோல மாற்றுவதற்கு அவரால் முடியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதுக்கு நம்ம ஹீரோவாக மாற வேண்டாம், இயேசுவை போல மாறணும். ஆமென். அதுதான் உண்மைங்க. நம்ம எல்லாம் என்ன தெரியுமா, பின்தங்கி போகிறோம், ஐயோ இந்த வேலை எனக்கு சரியாகாது, இப்படி இப்படி நம்ம மாற்றிடும். அப்படி இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ஒரு ஜென்மத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹாலேலூயா. இந்த பூமியோட நம்ம வேறு எழுதலை, நம்ம சொத்து வாங்கி போடுறோம், அது வேறு விஷயம், நமக்கு எழுதலை.
எழுதுனது யார் தெரியுமா? யாருக்கு மேல இருக்குன்னா பிசாசு வச்சிருக்கிறான். யாருக்கு சொந்தமானது? கர்த்தருக்கு சொந்தமானது. அது எப்போ ஆஞ்சு தெரியுமா? கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த நாளிலே பரலோகத்த தெய்வம் டிக்ளேர் பண்ணினார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அண்டர் கஸ்டடி. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆகவே தான் யோவான்ல வாசிக்கிறோம், அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி. அந்த தெய்வம் தான் நீங்க ஆராதிக்கிற தெய்வம். அந்த தெய்வம் தான் இந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார். அந்த தெய்வத்துடைய தான கனெக்ஷன் தான் நீங்களும் நானும் பரலோகத்தின் தெய்வம் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குற இன்னைக்கு இருக்கிறதான வல்லரசுகள் வல்லரசு அல்ல, இன்னைக்கு பார்க்குற ராஜா பெரிய ராஜா அல்ல. இந்த ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவரை அறியறீங்க பாருங்க, அதுதான் அறிவு. நம்ம ஊர்ல இன்னைக்கு இந்தியாவில எல்லாம் எங்கேயும் தான் சுவிசேஷத்துக்கு எதிராக பயங்கரமான பிரச்சனை வருது. நான் சொல்கிறேன் ரியலாக, நான் இதெல்லாம் கண்டா எனக்கு சிறிதான் வரும். ஆமேன். அப்போஸ்தலன் பேதுருட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதுன்னு. ஓகே, பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத காட்டிலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது உத்தமோ நீங்களே சொல்லுங்கன்றார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை தடுக்க ஒரு மனுஷனுக்கு முடியாது. ஆமேன். சுவிசேஷம் இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்களை ஏற்படுத்தினது அல்ல, சுவிசேஷம் தேவாதி தேவனால ராஜாக்களுக்கு ராஜாவா இருக்கிற தேவனால ஏற்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு 40 ஆண்டுகளுக்கு பேக்கில் போங்க, இந்த குவைட்ல பைபிள கொண்டு போக முடியாது. நம்ம எல்லாம் கடிஞ்ச கிறிஸ்துமஸுக்கு ஊர்ல கூட இப்படி அலங்கரிச்சுக்க மாட்டீங்க, அவ்வளவு டெக்கரேட் பண்ணி இருக்கிறாங்க. பைபிள் எல்லாம் கீசல போட்டு பாக்கெட்ல வச்சு கொண்டு போனாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு பைபிள கொண்டு போறீங்க இல்லையா? அவனுக்கு வெப்சைட்ல நம்ம பைபிளுங்க டவுன்லோட் பண்றீங்க இல்லையா? யாருங்க தடுக்க முடியும்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எந்த அதிகாரத்திற்கு தடுக்க முடியும்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எந்த ராஜாக்களானாலும் எந்த அதிபதியானாலும் மண்டியிடுவார்கள். அதை நீங்க அறியணும். ஹல்லேலூயா. எனக்கு இந்த நேரம் இல்லை, அதனால கடைசியாக ஒன்னோட எடுக்க போறேன். வாசிங்க பார்க்கலாம். 5 அதிகாரம் அதனுடையதான 9 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அடுத்து 14 படிங்க பார்க்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். 16 படிங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து 19 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒன்னு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் உற்சாகமாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இத்தனை மகத்துவமான தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், அதனால ஆலயம் உடஞ்சு கிடக்குன்னு பயப்படாதீங்க, அல்லது சபை நடத்தப்பட பயப்படாதீங்க. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம எல்லாம் ஆலயத்துக்கு ஒரு பாட்டு. ஆமென், ஹல்லேலூயா. தனியா இருந்து பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிச்சா பரலோகம் இறங்கி வரும். ஆமென். ஆண்டவர் நம்ம அக்னியா மாற்றுவார். ஹல்லேலூயா. எலிசாவை போல ஆண்டவர் மாற்றுவார், எலியாவை போல மாற்றுவார், அப்போஸ்தலர்களை போல மாற்றுவார். என்ன தெரியுமா அடையாளம்? இவர்களுக்கு ஜெயிலில் போடுறாங்க, ஜெயிலில் போட்டால் யாரும் ஜெயிலில் ஓப்பன் பண்ணலை. தூதம் கேட்குறேன், யோ உனக்கு இங்கே இங்கே என்ன வேலை, உன்னை சுவிசேஷம் அறிவிப்பாட்டு இங்கே வந்துருக்கிற, வா கையை பிடிச்சி கொண்டு வரான். லாக்கர் இன்னைக்கு இருக்கிற கணக்கில் ஏர்போர்ட் வெளியே போக முடியுமா? ஆனால் ஆள் வெளியே இருக்கு, அங்கே இருக்கு. ஹல்லேலூயா. ஒன்று கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? God blessed us. God redeemed us. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், விடுவித்தார், ஆசீர்வதித்தார், நன்மைகளை தந்தார். To know His knowledge. அவர் அறிகிற அறிவில் வளரணும், அவரை பாடி ஆராதிக்கணும், அவருக்கு மகிமையா இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஹல்லேலூயா. என்ன உங்களை பயப்படுத்த முடியும்? அதனாலதான் பைபிள் சொல்லுது, மரணமே உன் கூறங்க,
பாதாளமே உன் ஜெயமங்கே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எதற்கு பயம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா அன்பான தேவஜனமே இதுதான் கர்த்தர் நம்மள தந்திருக்கிற ஒரு காரியம் எலிமிந்து நம்ம ஜெபிக்க போறோம் நிறைய டைம் இருக்கப்பட்டு டைம் முடிய போறதுனால நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் எலும்புங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா தயவாய் இந்த எபேசியர் 1 6 அதிகாரம் வரை எடுத்து நீங்க வாசிங்க பரிசுத்தாவினர் அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆமேன் அப்படி அன்பு நாளம் இன்னதென்று நம்ம அறியணும் வாட் இஸ் த சால்வேஷன் வாட் இஸ் அ பிளஸ்ஸிங் ஹல்லேலூயா என் குடும்பத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கணவன் மனைவி உறவு என்ன சகோதரங்க பிள்ளைகள் உறவு என்ன தாய் தகப்பன் உறவு என்ன இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பினாலே ஹல்லேலூயா கிறிஸ்துவின் அன்பினாலே நீங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் நிவர்த்தி ஆக்கிற தெய்வம் இந்த 2023 ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து எல்லாவற்றிலும் மேன்மையாக வைப்பதற்கு அவர் போதுமானவர் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க பார்க்கலாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஓடாபா ஷம்தா ரகலா எல்லாரும் கரங்களை தட்டி எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் எல்லா பிசாசின் சக்திகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஹல்லேலூயா க்ளோரி ஆவியானவரே உமக்கு நன்றி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா ஹல்லேலூயா 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 நீர் என்னோடு இருக்கும் போது இந்நாளும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கும் போது இந்நாளும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 சிறைச்சாலைக்காக தட்டி ஓ ஜீசஸ் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி குளோரி நீர் என்னோடு ஓ ஓடாம சந்தா ரகலா துரகல பௌடாலவா உடகா ரகலா சிவலன் துரகல பௌடா சீபலன் துரகல பௌடாலவா பிசாசின் கட்டுகள் அவிழ்ந்து மாறுவதாக எல்லா பயங்களும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்துல ஆமே எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்துல மாறட்டும் glory hallelujah ஆமென் கரங்களை தட்டி பாடி ஆராதிப்போமா அபிஷேகத்தினால நுகங்கள் முறியும் அபிஷேகத்தினால நுகங்கள் முறியும் இயேசுவின் நாமத்தில் நுகங்கள் முறிவதாக ஆமே எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் எல்லா பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஜெபிங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என்ன வியாதி ஆனாலும் அது மாறும் எந்த பிசாசின் போராட்டங்கள் ஆனாலும் மாறும் ஆமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் நம்மை விடுவித்திருக்கிறார் உடைய பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா சிறைச்சாலையின் கதவுகள் உடையும் ஹல்லேலூயா கோடாமா சந்தா ரகலா ஓ ரீவல பௌடல பரவா சந்தா ரகலா ரிக்கலங்குரகல பௌடால ரீவல பௌடோ ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே ஆமென்
Amen. Hallelujah. 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 Odaba, Shamda, Regala, Eller Kandavara Tudinga Bagala, Eller Tudinga, Yena Prachana Wungala, Merkola Gardu, are they part the Cholinga? Are they cartilum? Yen Yesu Periyavar, Piadi cartilum, Belevinate cartilum, Andavari Periyavar, Yesu Periyavar, are they Matuadar Kavar, Podamanavar? Hallelujah. Odaba, Shamda, Regala. Riba Anduragala Baudalaba, Rikal Anduragala Baudalaba, Shamda Regalo, Riba Anduragala Baudalaba, Glory, Eller Karangala Tati, Andavarik and Andisalatinga, Karangala Tati, Karangala Tati, and the Belevina Tai Parthu, Ungala Bayapodagar and the Bayatai Parthu, Ungala Gadira and Rikaranda, Pisats and Kiriagala Parthu Cholinga, yes, I believe by the name of Jesus, I will overcome, I will never fail. I will never fail because God is with me. Hallelujah. Avar ennod irukkira. Avar enakkaga yuttham seivar. Yen kudumbathukku, yen vela place la. Avar enakkaga yuttham pannuvar. Oda ba shandaragal baudara. Yesuvin naamathile vyadigal maaruvadhaaga. Pisasin kattugal maaruvadhaaga. Amen. Amen. Stotram. Hallelujah. Amen. Paramparyathin kattugal. Yesuvin naamathile maaruvadhaaga. வியாதிகள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் பிசாசின் கட்டுகள் உடையட்டும் எஸ் ஜீசஸ் லார்ட் வி ரிசீவ் தி விக்டரி லார்ட் வி ரிசீவ் தி விக்டரி வி ரிசீவ் தி விக்டரி எஸ் லார்ட் என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை glory ஓடா பாஷந்தரா ரிபலன் துரகல பௌடா ரகல ரிபல பௌடல பலவஷந்தோ ரகல hallelujah 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 Amen. Stotram. Hallelujah. Yenna kekkira anbana deva pillaigale aandavar solugirar indha 2023 la deivam ungalku vaakkalikkirathu enna theriyuma aandavar ungalku akkini madhalai irupar avar magimai paduvar yes yes avar adhai seivar amen ungalde javangal kelkapadum aandavar ungalku samadhanathai kondu varuvar amen avar ungalai vidivikkiratha neengal arindhu kolvirgal Hallelujah. Oda bakshandara gala bauda. Ribalan duragala bauda alava. Glory. Ellaru namade valadu kaiye vanathukku neraanga uyarthi. Yaari solli illenga. Ellaru enna kavaringa. Second person solli alla. Ungalku theriyanum Yesu ungalodu kooda irukkar. Amen. Indha aalayathile sollapadugiradhu avare kurithu dhaan. Avar illama vera onnu enakku solla mudiyadhu. இந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன நம்பி என்ன பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே உன் விண்ணப்பம் கேட்கப்படுகிறது உன்னுடையதான விண்ணப்பம் கேட்கப்படுகிறது அவர் அற்புதங்களை செய்கிறார் ஆமென் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் அவருடைய ஆவியினால் ஆகும் ஆமென் நீ பயப்படுகிறதல்ல உனக்கு சம்பவிக்க போகிறது நீ எதை விசுவாசிக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில வரப்போகிறது ஓ பயங்கள் மாறி இன்னைக்கு அது விசுவாசமாக மாறட்டும் ஹல்லேலூயா ஓ தேங்க்யூ லார்ட் கரங்களை வைத்து சொல்லுங்க எல்லாரும் ஒரு அர்ப்பணத்தோடு வரது கைய வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க லார்ட் இந்த 2023 என் உம்முடைய கையில தருகிறேன் இன்னைக்கு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஆண்டவரே நான் கடந்து போகிற பாதை அது மிகவும் பலவீனமாக இருக்கிறது பிரச்சனைகளாக இருக்கு பட் ஐ நோ யூ ஆர் வித் மீ என்னோடு கூட இருக்கிறீங்க ஆமென் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவீர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவீர் என் பலவீனத்தை மாற்றி எனக்கு பலன் தருவீர் என் வியாதியில நீ சுகத்தை கத்தர் தருவீர் என் தேவையை நீங்கள் சந்திப்பீங்க நான் உம்மை பாடி ஆராதிப்பேன் உம்மை மகிமைப்படுத்துவேன் உமக்கு பிரியமாய் வாழுவேன் என்று எத்தனை பேர் அர்ப்பணத்தோடு சொல்ல முடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களை அனாதியாய் விடுகிறவர் அல்ல ஹல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா
Amen. Stotra, stotra. And the Rangalamidia Karatala Taragrom. In the model Waratul Vandamayara, the Kangalakatan, the Kuruvika is stotra. And the Labella Pertinia, the Kahananti. The Janangalamidia Karatala Taragre. And the Manisha Mugata Pakara. And I think here they the Pakaringe. இருதயத்தை பார்த்து அற்புதத்தை செய்கிற தெய்வம் அன்னாளை கடாட்சித்தவர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு நீ கர்த்தர் பேசினீரே அதற்காக நன்றி ஆண்டவரே எஸ் லார்ட் வருகிற நாட்களில் அற்புதத்தையும் விடுதலையும் கண்டுணர கர்த்தர் உதவித்தார் இப்பொழுதும் கர்த்தாவே இந்த ஜனங்கள் பிரிந்து போகும் பொழுது பிரியாத நேசுடைய சமூகம் அவருக்கு முன்பதாய் கடந்து செல்லட்டும் எங்களை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அடுத்த வாரம் இந்த இடத்துல வந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும் வரை எங்களுடைய சிறகுகள் மறைவில் மறைத்துக் கொள்ளுங்க இந்த பிள்ளைங்க வேலைகளுக்கு போகும் பொழுது வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது ஆபத்தான இடங்களில் வேலை செய்யும் பொழுது ஆபத்தான டீலிங்ஸ் பண்ணும் பொழுது லார்ட் பி டியர் விஸ்டம் நீர் ஞானமாயிரும் விடுதலை கத்தர கொடுங்க உமை மகிமைப்படுத்த கத்தர் கிருபை தாரும் நீர் அப்படி செயற்காக ஸ்தோத்திரம் இயேசுவ நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபாரங்களை மறவாதே ஆமென் ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அனுநேக்கும் சிநேகமும் இன்று மன்ற சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் பூமியில் உள்ள சகல பரிசுத்தானங்களோட இருப்பதாக ஆமேன் லேலூயா லேலூயா லேலூயா